10th standard mathematics topic mensuration. A sphere, cylinder and a cone are of the same radius. Sphere ku sari, cylinder ku sari, cone moonadhukume radius vandu same nranga. So appo ellathukkum r nu eduthukranga. Okay, diagram paarenga, figure paarenga, puriyum. Adukapram whereas cone and cylinder same height nu kuduthirukanga. Idinudaiya height um idinudaiya height equal nu kuduthirukanga. நம்ம ஃபிகர் எக்ஸாமில் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க ப்ராக்கெட்டில் ரெஃபர் ஃபிகர் 7.20 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே இதுலேருந்து இது என்ன ஷேப்பு, சிலிண்டரில் ஹைச் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் ரேடியஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கோனில் ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் ரேடியஸ்ன்றதுனால இங்கே சிலிண்டருக்கு ஹைட் ஈக்குவல் டு ஆர் கிடைக்குது, இங்கே ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ் கிடைக்குது கோனுக்கு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த சிஎஸ்ஏ கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம சொல்லுங்கள், சிஎஸ்ஏ ரேஷியோ போட்டுட்டு இதுக்கு என்ன ஃபார்முலான்றத தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஸ்பியரு, ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, சிஎஸ்ஏ 4πr² ரேஷியோ. இது என்ன ஷேப், சிலிண்டர். இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, 2πr² தெரியலன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான். கோன், இதுக்கு என்ன சிஎஸ்ஏ ஃபார்முலா, பையே ஆறு எல். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 4πr² 4πr² எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே 2πa 6×6, இங்கே ஹைட்டு, இங்கே பாருங்களா, இது நம்ம வந்து எதை பற்றி பேசுகிறோம், சிலிண்டரை பற்றி பேசுகிறோம். ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ்னு அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க ஃபிகர்லே. அப்போ ஹைட்டுக்கு பல் ரேடியஸ் எடுத்துக்குவோம். ஸோ பைக்கு பை, 6×6, எல்லை பற்றி பேசவே இல்லை. லென்த் இதில் எல்னா ஸ்லாண்ட் ஹைட்டு, கோனில் ஸ்லாண்ட் ஹைட்டு. அதுக்கான ஃபார்முலா, எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நம்மளுக்கு கோனில் ரேடியஸ் ஆறு, ஹைட்டு ஹச்சி, ஸ்லாண்ட் ஹைட்டு எல்னா நம்மளுக்கு எல் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ எல் ஹச்சினா ஆறுனு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ ஹச்சி ஸ்கொயர்னா ஆர் கொடுக்குறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே எடுத்துப்பேன். இப்போ நம்ம எய்ம் வந்து இந்த இடத்துல எல்லுக்கு பதில் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். இந்த எல்லுக்கு பதில் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எல் டைரெக்டாக கொடுக்கல. அப்போ இந்த எல்லுக்கு தான் நான் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா, கோனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச்சுனா ரேடியஸ்னு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க, ஹச்சி ஸ்கொயர்னா அப்போ ஆர் ஸ்கொயர். இப்போ எல் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், என்ன கிடைக்கும், 2r². இதுக்கு ரூட் எடுக்கிறோம், ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னா ஆர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லுக்கு பதில்னா போடுவேன் ரூட் 2r போடுவேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4πr² 2πr² இங்கே பை ரூட் 2 ஆர் ஸ்கொயர். இங்கே நான் என்ன கேன்சல் பண்ணுவேன்னா, இது மாதிரி எக்ஸாமில் கேன்சல் பண்ணக்கூடாது, நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக. என்ன கேன்சல் ஆகுனா, இங்கே பாருங்கள் மூணுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்றதை பாருங்கள். இங்கே பையார் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுருவேன், இங்கேயும் பையார் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுருவேன், இங்கேயும் பையார் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுருவேன். அப்போ சிஎஸ்ஏ ரேஷியோ என்ன வரும்னா, 4 2 √2, இதே ஆன்சராக சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் புக் ஆன்சர் எதிர்பார்ப்பீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் ரூட் 2 டிவைட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ரூட் 2. ஏன் அப்படி செய்கிறேன்னா, நீங்கள் புக்குக்கு ஆன்சர் என்னவோ அதை தான் கேட்பீங்க. அப்படி கேன்சல் பண்ண போது 4 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட்டுன்னு எழுதலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் 2, இதை மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ 2 × 2 4, 4 2 × 2 2 √2 × √2 எழுதலாம், இந்த 2 √2 × √2 எழுதலாம். அப்போ மேலே இருக்கிறது பாருங்கள், மேலே இருக்கிறது 4, அந்த 4 எப்படி எழுதலாம், √2 √2 √2 √2 எழுதலாம் சொல்லியிருக்கேன், டிவைடட் பை ரூட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 √2 × √2 எழுதலாம் சொல்லியிருக்கேன், டிவைடட் பை ரூட் 2. இப்போ √2 √2 நிறையவே கேன்சல் பண்ணிடலாம், இது 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே √2 √2 கேன்சல், இந்த இடத்துல ஒரு √2 √2 கேன்சல். √2 × √2 2, இங்கே வர்றது √2 2 √2, இங்கே √2 மட்டும் இருக்கும்,
இங்க 1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ சிஎஸ்ஏ ரேஷியோ வந்து 4:2:√2 இல்லைனா 2√2 இங்கே எழுதணும். 2√2 ரேஷியோ என்னன்னு எழுதுறேன், 1 நேரம். எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.